ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சாலை பாதுகாப்பு, நாம் எவ்வாறு பாதுகாப்பாக பயணம் செய்வது என்பது சாலை பாதுகாப்பு என்பதாகும். சாலை விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள்: கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது, மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, அதிவேகம், முறையற்ற ஓட்டுநர் பயிற்சி, பிற வாகனங்களை பார்த்து கொண்டு ஓட்டுவது, வாகனத்தை நிறுத்தமில்லாமல் தொலைதூரத்திற்கு ஓட்டுவது. இப்பொழுது நாம் சாலை விபத்துக்கான பல்வேறு காரணிகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஓட்டுநர் அதிவேகம், கண்மூடித்தனமாக வாகனத்தை இயக்குதல், சாலை விதிகளை மீறல், போக்குவரத்து குறியீடுகளை புரிந்து கொள்ள தவறுதல், களைப்பு மற்றும் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது. அடுத்ததாக பாதசாரிகள்: கவனக்குறைவு, கல்வி அறிவின்மை, தவறான இடங்களில் சாலையை கடப்பது. மூன்றாவது பயணிகள்: கரம் சிரம் புறம் நீட்டுவது, ஓட்டுநரிடம் பேசுவது, தவறான வழியில் வாகனத்தில் ஏறுவது மற்றும் இறங்குவது, படியில் பயணம் செய்வது, ஓடுகிற வண்டியில் ஏறுவது மற்றும் இறங்குவது. அடுத்ததாக வாகனங்கள் மூலம் வாகனம் கட்டுப்பாட்டை இழப்பது, டயர் வெடிப்பது, குறைவான வெளிச்சம், அதிக சுமை ஏற்றுவது. சாலையின் நிலை: குழிகள், சேதமடைந்த சாலை, ஊரக சாலையும் நெடுஞ்சாலையும் இணையும் இடத்தில் உள்ள அரிக்கப்பட்ட சாலை மற்றும் சட்டத்துக்கு புறம்பான வேகத்தடைகள். வானிலை: மூடுபனி, பனி, கனமழை, புயல், ஆலங்கட்டி, மழை பெய்யும் நேரத்தில் வாகனத்தை இயக்கும் பொழுது ஏற்படும் விபத்து. குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் விதிகளை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். 1. சாலை பாதுகாப்பு குறிகளை தெரிந்து கொள்ளுதல். 2. நில், கவனி மற்றும் செல். 3. கவனி, கேள். 4. சாலையில் ஓடக்கூடாது. 5. எப்போதும் சாலையோரத்தை பயன்படுத்த வேண்டும். 6. வாகனத்தின் வெளியே கையை நீட்டக்கூடாது. 7. வளைவில் சாலையை கடக்கக்கூடாது. 8. அவசரப்படாதீர். 9. எப்பொழுதும் இடதுபுறம் செல்ல வேண்டும். 10. பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் சாலையை கடக்க வேண்டும். மாணவர்களே, சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும், மீறக்கூடாது. கொஞ்சம் நேரத்தோடு கிளம்புவோம், மெதுவாக ஓட்டுவோம், பத்திரமாக சென்றடைவோம். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச்.